குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி டே டூ, காலைல சன்ரைஸ் பார்த்துருக்கோம். ஸோ மழை தூரிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கலாம். பக்கத்தில் பைன் ஃபாரஸ்ட்டாக இதை பிளான் பண்ண மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். செம்ம க்ளவுடி டே, அப்படியே ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த ரெசார்ட்டோட வியூ பண்ண சம மார்னிங் அண்ட் இன்னைக்கு அப்படியே ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது. பீச்சு ஸ்பாட்டில் செம அருமையான வியூ.
இங்கே பக்கத்து ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சோம். இது உண்மையாகவே வந்து ப்ராப்பர்ட்டி தான், அதனால் வந்து கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ போக முடியல. இப்போ பீச் பக்கத்து பைன் ஃபாரஸ்ட், பட் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இந்த பீச் அலௌடு இல்லை. ஸோ அதனால் வி ஆர் லாக்ட் இட். ஓகே, இங்கேயும் ஓப்பன் தான் இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணி போயிருக்காங்களே. நம்மளுக்கு அந்த ரூம் பைன் ஃபாரஸ்ட்டுங்க. அது என்ன அங்க மழை பெஞ்சிட்ருக்கு தெரியுதா? நைட்டு என்னாச்சு பார்த்திங்கன்னா, ஏசி ஒர்க் ஆகலை. அப்புறம் வந்து சில ஸ்டெபிலைசரில் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, நானே வந்து சில பேப்பர்லாம் உருட்டி வச்சு ஸ்டெபிலைசர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ ஏசி ஆன் பண்ணேன். பிகாஸ் லைக் எல்லா ரூம்ஸ்லேயும் ஏசி போகிறதுனால ஸ்டெபிலைசர் இஸ் நாட் ஒர்க்கிங் டியூ டு லோ வோல்டேஜ். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக சில ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏசி ஓடிச்சு நைட் ஃபுல்லாக. ஸோ அப்போது நைட் டைமில் ரூம் சர்வீஸை கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி ரூம் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க போல இருக்குது, அதனால் வந்து அவங்களால பண்ண முடியல. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஆட்கள் கம்மி, சண்டே மண்டே ஐ மீன் கெஸ்ட்லாம் கம்மி. பட் ஆனாலும் வந்து இன்றைக்கி அவங்களால பண்ண முடியல. இதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. சவுண்டு பார்த்தீங்களா, அந்த குருவி சவுண்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு நேச்சர், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல். ஃபாரஸ்ட் கம் பீச்.
அவன ஜூம் பண்ண முடியாது டேய். அதுக்காக கட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இல்ல இல்ல ஏற்கனவே இந்த பெயிண்ட் பண்ணிருக்கேன். எவ்வளவு பேரு கேஸ் ஆமா உட்காரு.